சீர்காழி அருகே எலியை விழுங்கியதால் வலையில் சிக்கிய 6 அடி நீளமுள்ள கருணாக பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள முதலைமேடு திட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவரது வீட்டின் மாட்டு கொட்டகையில் கருணாக பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அப்போது அங்கிருந்த எலியை விழுங்கிய பாம்பு எங்கும் செல்ல முடியாமல் பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்த பாம்புப்பிடி வீரரான பாம்பு பாண்டியன் வலையை அகற்றி சிக்கி தவித்த 6 அடி நீளமுள்ள கருணாக பாம்பை லாவகமாக மீட்டெடுத்தார். இதையடுத்து வலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கருணாக பாம்பு சீற்றத்துடன் தான் விழுங்கிய எலியை வெளியே கக்கியது. தொடர்ந்து பாம்பு மக்கள் நடமாட்டம் இல்லாத பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டது.